ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ஸ்கலரி. இன்றைக்கி ஸ்ட்ராபெரி கேசரி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு பாக்ஸ் ஸ்ட்ராபெரி வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்கள் விருப்பத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக செவந்ததும் இதில் திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா குண்டாக பலூன் மாதிரி வந்ததும் இதை எடுத்துக்கலாம். அடுத்து இதே நெய்யில் நான் ரவையை சேர்த்துக்க போகிறேன். 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்ததும் இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த ஸ்ட்ராபெரியை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 5 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா நமக்கு சிரப் ஸ்டேஜில் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட விட சிரப் மாதிரி ஆகும். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 1/2 கப் பால் சேர்த்துருந்தேன். 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக 1 பிஞ்ச் உப்பு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்துருச்சு. அடுத்து இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2.5 கப் சர்க்கரை சேர்க்கணும். நான் 2.5 கப் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட விட கேசரி நல்லா இலகி வரும். இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேசரி நல்லா வெந்துருச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த கேசரி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம டெசர்ட்டாக வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இட்லி கூட நான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இட்லி சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கேசரியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.